வணக்கம். இந்த பகுதி வந்து கண்ணம்மா என் காதலியுடைய 6வது பிரிவு. தலைப்பு வந்து யோகம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு கீழே வந்து பாடலுடைய தொடக்கம் வந்து பாயும் ஒளி நீ எனக்கு என்பதாக தொடங்குகிறது. கண்ணன் பாட்டில் வந்து 26வது பிரிவாக இது குறிப்பிடப்படுகிறது. இதை வந்து இரண்டு பிரிவுகளாக பிரிச்சுக்கிறோம். பாடல் பகுதி வந்து மிக எளிமை என்றால் கூட மிக நீண்டதாக இருக்கிறதுனால உங்களுக்கு எளிமை நோக்கி இரண்டு பிரிவாக வருது. இந்த முதல் பகுதி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா, காதலும் காதலியும் ஒருவர் பேசும்போது இவர் தன் தலைவன் கூற்றாக தான் இது வருது. நீ எனக்கு வந்து ஒளியாக இருந்தால் வெளியாக நான் இருப்பேன் என்று சொல்கிறார். அது பாடல் முழுமையுமே அதே மாதிரி தான். நீ என்னவா இருக்க, நான் என்னவா இருக்கேன் என்று இருவரும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாத இரண்டு பொருள்களுடன் உவமைப்படுத்தி பேசுகிறார். நீ எனக்கு மது, நான் உனக்கு வண்டு. நீ எனக்கு வீணை, நான் அதனுடைய விரல்கள். அதுக்கப்புறம் நீ பூணக்கூடிய அணிகளாக என்றால் நான் வைரங்களாக இருப்பேன் என்பது போல இவர் ஒவ்வொன்றும் உவமைப்படுத்தி சொல்கின்ற மொத்த பட்டியல் பகுதி தான் இது. அதனால் இது வந்து விளக்கம் உரையே தேவையில்லை என்றால் கூட எழுதுவது நோக்கி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பாடல் பார்க்கலாம். முதல் பாடல் வந்து இது வந்து 4 அடிகளில் அமைஞ்சிருக்கும். இது வரைக்கும் வந்து கொஞ்சம் நீண்ட பாடல் பார்த்தோம். இப்போ எளிமையான பாடல் 4 வரியில் இருக்கும். பாயும் ஒளி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயும் மது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, வாய் உரைக்க வருகுதில்லை, வாழி நின் தன் மேன்மை எல்லாம், தூய சுடர் வானொலியே சூறை அமுதே கண்ணம்மா. இப்போ 1-2 வார்த்தை மட்டும் தெரியாது, மித்தபடியில எல்லாமே தெரிஞ்சதா இருக்கும். பாயக்கூடிய ஒளி வந்து பாய்ச்சலோட இருக்கும். அது மாதிரி நீ எனக்கு இருக்க, உன்னை வெளியாக பார்க்கக்கூடிய வெளிய நான் தான் என்று சொல்றாரு. உரைய மது நீ எனக்கு, மது வந்து ரொம்ப நாள் உறைந்திருந்தால் தான் அது புளிப்பு சுவை ஏறியதாக இருக்கும். எனவே அது போல நீ எனக்கு இருக்க, ஆனால் உண்டை வண்டாக தும்பி என்றால் வண்டு நான் உனக்கு இருக்கிறேன். உரைக்க சொல் ஏதுமே இல்லை, வாயுரைக்க வருகிறதில்லைன்னா உரைப்பதற்கு எனக்கு வார்த்தையே கிடையாது. உன்னுடைய மேன்மையெல்லாம் சொல்வதற்கு எனக்கு வார்த்தை இல்லை. வாழி உனது மேன்மையெல்லாம் உயிர்களையெல்லாம் சொல்ல முடியாது. தூய சுடர் வானொலியே, வானத்திலுள்ளே சுடர் போன்றவளே, வான்மொழியை போன்று இருக்கின்றாய். சூறை அமுதுனா மயக்கக்கூடிய அமுது என்று கண்ணம்மாவை வர்ணித்து பேசுகின்ற பகுதியே முதல் பகுதி. அடுத்தது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு அப்படின்னா மீட்டக்கூடிய விரல் நான் தான். பூணும் வடம், பூணதில் அணியக்கூடிய வடம் என்றால் கயிறு, கயிறாக இருந்தால் அதில் பொருத்தப்படுகின்ற புது வைரங்கள் வந்து நானாக இருப்பேன். காணும் இடந்தோறும், பார்க்கின்ற இடங்கள் தோறும் உன்னுடைய கண்ணின் ஒளி, ஒரு நீ எடுத்துட்டீங்கன்னா பொருள் மாறிடும், கண்ணின் ஒளி வீசுதடி. மான் உடைய பேரரசே, மான்னும் தன்னகரம் போட்டோம்னா அந்த பொருள், மாட்சிமை மிக்க பேரரசே நீதான், வாழ்வின் நிலையே நீதான், நான் வாழ்வதற்கான காரணமே நீதான் என்று கண்ணம்மாவை பார்த்து பாடுகிறார். வான மழை நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு, மழையாக நீ இருந்தால் மழையை பார்த்து ஆடக்கூடிய மயிலாக நான் உனக்கு இருப்பேன். அதில் வந்து வண்ணமிகு மயில் நான் உனக்குன்றது இல்லை, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது பானம், அருந்தக்கூடிய பானமாக, குடியாக, குடிநீராக நான் இருந்த நீ எனக்கு இருக்கிற, அது வைக்கக்கூடிய பாத்திரமாக நான் இருப்பேன். ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது போல இருக்கக்கூடிய பொருள்களை தான் சொல்றார். அறிவு மிக அதிகமாக ஒளி வீசுகிறது. நங்கை நின்றன் ஜோதி முகம், உன்னுடைய ஒளிமிகு முகத்தில் வந்து அதிகமான ஜோதி போல தோன்றுகிறது உன்னுடைய முகம் சொல்றாரு. ஊனம் அறுக்கக்கூடிய நல் அழகே, ஊறு சுவையே, சுவை வந்து ஊறிக்கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக ஊறு சுவையாகவே அவளை சொல்கிறார். கண்ணம்மாவே பார்த்து பாடுகிறார். அடுத்தது வெண்ணிலவு நீ எனக்கு, நிலவு மாதிரி நீ எனக்கு இருக்க, மேகம் என்றெல்லாம் பொருந்தக்கூடிய கடல், அதனை பொருந்தக்கூடிய கடல் நான் உனக்கு இருக்கிறேன். இசையுடைய சுதி, சுதினா பண்ணுன்னா இசை, பண் என்று மூணு சுழியின்னு போட்டோம்னா டன்னகரம் போட்டால் இசையின் சுருதி, சுதின சுருதி நீ எனக்கு, பாடலுடைய இனிமையாக நான் உனக்கு இருப்பேன். எண்ணி எண்ணி பார்த்திடலோர் எண்ணம் இல்லை ஏன் சுவைக்கு, யோசி யோசிச்சு பார்த்து உன்னை சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை, உனது சுவைக்கு ஈடாக எதையுமே சொல்ல முடியாது. கண்ணின் மணி போன்றவளே, கட்டி அமுது, கட்டியாக உள்ள ஒரு நிறைந்த அமுது போன்ற நிற்கின்றார் என்று கண்ணம்மாவை பார்த்து பாடுகின்ற பகுதி. இதனுடைய பகுதியை அடுத்த பிரிவும் தொடர்ந்து பார்க்கலாம்.